வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. உலகெங்கும் உள்ள என் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். ஹெட்லைன் சிவியில் நவம்பர் மாத ராசி பலன் கிளியராக டீட்டெயிலாக உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறவங்க lifehoroscope.in, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. யாருக்கெல்லாம் உங்கள் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணுமோ வேணுமோ கிளிக் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஹெட்லைன் சிவி ஆப், இந்த ஹெட்லைன் சிவி ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா விடுபட்ட நிகழ்ச்சிகள் நிறைய இருக்குது. அது வந்து வருட பலனாக இருக்கலாம், குரு பயிற்சி, சனி பயிற்சி, இல்லை இதுக்கு முன்னாடி பண்ண நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு பயன்படணும்னு நினச்சிங்கன்னா ஹெட்லைன் சிவி ஆப்பையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை நெருங்கிட்டுருக்கோம். மாதம் மாதம் இந்த ராசி பலன் ப்ளஸ் இப்போ புதுசாக என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு ஒரு திசை நடக்குது. இப்போ 9 கிரகங்களில் எந்த திசை நடக்குதோ அதை பேஸ் பண்ணி அந்த மாதம் எப்படி இருக்கும், உங்களுடைய பலன்கள் எப்படி இருக்குன்றதை உங்கள் லக்னம் வச்சு உங்கள் பர்த் சார்ட் ஓரளவுக்கு நீங்கள் ரீட் பண்ண தெரிஞ்சிச்சின்னா கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடலாம் எப்படிலாம் நம்ம மூமெண்ட்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு. இதுவும் வந்து ஒரு ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். விஸ்வாம்பரா டிராவல்ஸ் டெய்லி திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ் டூர் பேக்கேஜஸ் அட் ₹1699 ஒன்லி, இன்க்ளூசிவ் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச். ஸ்டார்ட் டைம் 5 AM மார்னிங் ஃப்ரம் கோயம்பேட் பஸ் ஸ்டாப், ரிட்டர்ன் ட்ராப் அட் 9 PM கோயம்பேட். கான்டாக்ட் 7358-23-5761, 7358-23-4761. கடகம் ராசி நவம்பர் மாதம். கடகம் இந்த நண்டு ராசி எந்தளவுக்கு இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவுடைய மூமெண்ட் வந்து 6ஆம் இடத்தில். ஆறுக்குடையவன் 6ஆம் இடத்தில் போனால் ஒரு நல்ல பலன் என்னென்னா விபரீத ராஜயோகம். இன்னொன்று, கடன்கள் வாங்குறது, பேங்க் லோன் ட்ரை பண்ணுறீங்களா பேங்க் லோன் வருது, பர்சனல் லோன் ட்ரை பண்ணுறீங்களா பர்சனல் லோன் கிடைக்கும், இல்லை வீட்டு கடன் வேணுமா வீட்டு கடன் கிடைக்கும், உதவிகள் வேணுமா உதவிகள் கிடைக்கும், ஏதாவது ஒரு காம்படிஷன் இருக்குது ஜெயிக்கணும்னா ஜெயிக்க வைக்கும். இதெல்லாம் குரு செய்யக்கூடிய நன்மைகள். பொதுவாக குரு 6ஆம் இடத்துக்கு போனால் கடகத்துக்கு என்ன பண்ணும், கொஞ்சம் கடன் அப்படியே அதிகரிக்கும், வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும், சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அது குறிப்பாக வயிறு சம்மந்தப்பட்டது இல்லைன்னா அந்த இடுப்பு சம்மந்தப்பட்டது கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கும் கடகத்துக்கு. இதெல்லாம் அந்த குரு உள்ளே போகும்பொழுது வரக்கூடிய சின்ன சின்ன பலன்கள். பட் பர்த் சார்ட்டில் குரு ரொம்ப நல்லா இருக்கார், எக்ஸ்ட்ராடினரி இருக்கார், நல்ல பொசிஷனில் இருக்கார், நல்ல திசை நடக்குதுன்னா கவலை வேண்டாம். அதுக்கு கொஞ்சம் ஜன்னகால ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், அதில் குரு நல்லா இருக்காரா, நல்ல லக்னமாக லக்னத்துக்கு குரு ஃபேவராக இருக்காரா, நல்ல யோக திசை நடக்குதா. lifehoroscope.in பயன்படுத்திங்க, லிங்க் கிளிக் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். மற்ற கோள்களுடைய அமைப்பெலாம் இந்த கடகத்துக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, யோகமாக இருக்கா, பாசிட்டிவாக நிறைய விஷயத்த பண்ணி கொடுக்குதா. அப்போது கடகம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் புதன் வக்கரமடைது ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா அதுக்கு யோகம் இல்லாத ஒரு கிரகம். இப்போ புதன் வக்கரமடைகிறார் ஸ்டார்டிங் மந்தோடைய பிகினிங்கில், 21ஆம் தேதி வக்கர நிவர்த்தி, அதுவும் புதன் பின்னோக்கி வந்துடுறார். செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு இந்த மாதத்தில் 10th of November இந்த செவ்வாய் வந்து துலாமில் உள்ள வர்றார். அப்போ கடகம் ராசிக்கு துலாமில் செவ்வாய் வந்துட்டார்னா அவருடைய பார்வை நேராக 10 and 11 விழுந்துடும். கெரியர் வைஸ் ஒரு நல்ல வேலை வேணும், வேலைக்காக ட்ரை பண்ணுற இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல பலன் இந்த செவ்வாயுடைய பார்வை. சூரியன் என்ன பண்ணுறாருன்னா நீச்சம் அடைஞ்சு 4ஆம் இடத்துல இருக்கார், 17ஆம் தேதி 5ஆம் இடத்துக்கு மூவ் பண்ணுவார். அப்போ சூரியனுடைய மூமெண்ட்டை நல்லா பார்த்தோம்னா செவ்வாய் சூரியனுடைய இணைவெல்லாம் ஒன்றா இருக்குது. இதெல்லாம் என்னென்னா அரசு சார்ந்த துறைகளில் உள்ளவங்களுக்கு அதிகார பதவிகள் தேடி வரக்கூடிய பலன்கள் உண்டு, அரசியலில் உள்ளவங்களுக்கும் உண்டு. இந்த சூரியனுடைய செவ்வாய் சேர்றதுனால மருத்துவத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் உண்டு, முன்னேற்றங்கள் உண்டு. மெடிக்கல் மெடிசன் ரிலேட்டடாக நீங்கள் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா அதுக்கும் இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் எடுக்கிற ஸ்டெப் கொஞ்சம் பாசிட்டிவாக அவங்களுடைய போட்டித் தேர்வுகள்லாம் வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, உற்சாகம் கிடைக்கும். சுக்கரன் இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட அந்த 5ஆம் இடத்துல 21st வரைக்கும் இருக்கார், அதுக்கு பிறகு சுக்கரனும் 6ஆம் இடத்துக்கு போகுது. 6ஆம் இடத்துல சுக்கரன் செல்லும்போது 21ஸ்ட்டுக்கு மேலே ஹெல்த்தில் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் கேர் எடுக்க வேண்டியது அவசியம். 21ஆம் தேதிக்கு பிறகு கடகத்தை பொறுத்த வரைக்கும் மந்தோட பிகினிங்கே தனுசில் ஆரம்பிக்குது, நவம்பரில் மறுபடியும் மந்த் எண்ட் நவம்பரில் அதே தனுசுலேயே எண்ட் பண்ணுது. அப்போது இந்த சந்திரன் வந்து டெய்லி நகரக்கூடிய கோளாக இருக்கிறதுனால முதல்ல இந்த ஒரு 7 தேதி வரைக்கும் பெருசாக பலன்கள் தெரியாது. ஏன்னா பிகினிங்கே 6 ஹவர்ஸ், அப்புறம் 7, அப்புறம் 8, அதுக்கப்புறம் படிப்படியாக நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும்.
ஸோ கடகம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதத்தில் கோள்குறை நகர்வுகள் உங்களுக்கு வந்து கெரியர் வைஸ் சாதகமாக நகர ஆரம்பிக்கும். கெரியரை தாண்டி இந்த கடக ராசியை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் அப்படின்னு எடுத்தோம்னா எஜுகேஷன் வைஸும் வந்து இந்த கடகத்துக்கு வந்து ஃபேவரான ஒரு மாதம் தான், பெட்டர் ஆப்ஷன். அப்போ பெட்டர் க்ரோத் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அதே மாதிரி கடகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எஜுகேஷன் ப்ளஸ் வந்து கெரியர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஃபினான்ஷியல் ஃப்ளோ எப்படி இருக்கும், சூரியன் ஓரளவுக்கு சேஃபான நல்ல இடத்துல தான் இருக்கார். ஃபினான்ஷியல் ஃப்ளோ பொறுத்தவரைக்கும் பெரிய கஷ்டங்கள் கிடையாது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு. அதுலேயும் கடக லக்னமில் பிறந்து அவங்க எந்த ராசியில் இருந்தாலுமே கூட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் உள்ளவங்களுக்கும் ரொம்ப ஒரு ஃபேவரான மந்த் தான் இந்த மந்த் அமையும். ஏதோ ஒரு வகையில் கடன் மட்டும் கொஞ்சம் வரும், அது தவறான கடனாக எடுத்துக்க வேண்டாம், சுபக்கடனாக மாற்றிக்க வேண்டிய குரு தான் கொடுக்க போகிறார், சுபக்கடனாக மாற்றிக்கலாம். ஸோ கடகம் ராசிக்கு இந்த மாதத்தில் மோஸ்ட் ஆஃப் த பிளானட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபேவரான மூமெண்ட்டில் இருக்குது குருவை தவிர. சனி ஆறாம் இடத்து ஆல்ரெடி இருக்குது, நல்லது தான். எதிர்ப்புகளும் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய கோளான சனி ஆறாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு வந்து பிரச்சனைகளை அதுவே விலக்கி கொடுக்கும். கேது ஆறாவது வீடு, ராகு 12, இந்த 12 ராகு குருவுடைய பார்வையில் வளர்றது கடகத்துக்கு விசேஷம். பயணங்களில் வெற்றி, வெளிநாடுகளில் வந்து வேலை கிடைக்கிறது, இது வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இந்த ராகு 12 அதை குரு பார்த்தாருன்னா உங்களுக்கு வந்து வெளிநாடுகளில் பிரயாணம் பண்ணுறதுக்கு விசா வேணுமா, விசா கொடுக்குறது, அங்கே போய் வேலை பார்க்கறது, அங்கே போய் படிக்கிறது, அங்கே வந்து நல்ல ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுறது. ஏன்னா ராகு தான் வேறு நாடுகளில் வந்து செல்கிறதுக்கு வேகமாக உதவி செய்யும். இப்போ உங்களுக்கு வந்து பயணங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபேவர். இது வரைக்கும் ட்ராவல் பண்ணல, பயங்கர ட்ரை பண்ணுறோம், இந்த மாதம் கிளிக் பண்ணுறதுக்கு சான்ஸ் வெரி ஹை, இது வந்து உண்டு. கடகம் அப்படின்ற ராசியை பொறுத்தவரையில் சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து எவ்ரி 2 days 3 days மாறிட்டே இருக்கிறதுனால மைண்டும் வந்து மாறிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், மூட் ஸ்விங். அப்போது மோஸ்ட் ஆஃப் த பிளானட்ஸ் வந்து கொஞ்சம் சாதகமான இடத்துல வர்றதுனால இந்த மாதம் உங்களுடைய திட்டங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லா நிறைவேறும். திருமணத்துக்கு ஏதாவது உதவி செய்யுமா, இந்த கடக ராசிக்கு குரு 6 போயிட்டு இப்போ குரு பல்லே கிடையாதா, குரு பல்லே இல்லாமல் எப்படி கல்யாணம் பண்ணுறது, அப்படி எடுத்துக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து விவாக கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி தான், குருவுடைய பார்வை தான் சுபம். விவாக கிரகம் சனியாக இருக்கிறதுனால அவருடைய மூமெண்ட்டுக்காக கொஞ்சம் காத்திருங்க, அதுக்கு பிறகு நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும். கடகம் இந்த மாதம் 6 இடத்தில் குரு சென்றாலும் உங்களுக்கு சின்ன சின்ன எதிர்ப்புகளும் குழப்பங்களும் கடன்களும் உருவாகவே தவிர மற்ற கோள்களுடைய நகர்வுகள் உங்களுடைய மற்ற எல்லா பலன்களுக்கும் எல்லா வயதினருக்கும் நல்ல பலன்களையும் கொடுக்கும். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன், ஒரு ராசிக்கு அடிப்படையில் கோள்களுடைய நகர்வுகளை பேஸ் பண்ணி சில கால்குலேஷன்ஸ். உங்களோட ஜனனகால ஜாதகம் ஒன்று இருக்கும், அதில் உள்ள ஸ்ட்ரென்த் இருக்கும், அதோட வீக்னஸ் இருக்கும், அதுக்கு எக்ஸாக்டாக என்ன பரிகாரம் பண்ணுறது. இப்போ வந்து யோக திசைகள் அவயோக திசைகள் அப்படின்னு பிரிஞ்சுருக்கும். ஒருவேளை கெட்ட திசை நடக்குது, எல்லாமே கெடுதலாக இருக்குது, ராசி பலனில் சொல்கிற கெடுதல் நடக்குது, நன்மை நடக்கலை, அது எப்படி பரிகாரம் பண்ணி முடிவு பண்ணுறது, ஒரு முறியடிக்கிறது, அதுக்குன்னு சில ஸ்பிரிச்சுவல் வர்ஷிப் இருக்குது. சில பேருக்கு ஜெம்ஸ்டோன் கூட கை கொடுக்குது, சில பேருக்கு ருத்ராட்சா கை கொடுக்குது, சில பேருக்கு எந்திர பரிகாரங்கள் கை கொடுக்குது, ஒரு சிலருக்கு ஆலய வழிபாடுகள் கை கொடுக்குது, ஒரு சிலருக்கு தான தர்மங்கள் கை கொடுக்குது, ஒரு சிலருக்கு அவங்களோட கேரக்டர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும்போது கூட அந்த மாற்றங்கள் வருது. இப்போ கோவப்படுறது தான் ஒரு ஜாதகத்தில் ப்ராப்ளம்னா கோவப்படுறது தேத்திட்டா அந்த ப்ராப்ளம் சால்வ்டு. அதிகம் பேசுறது தான் பிரச்சனை, பேசுறதை ஸ்டாப் பண்ணிட்டா ப்ராப்ளம் சால்வ்டு. அது மாதிரி ஓவர் திங்கிங் இல்லைனா ராங் டைமில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அதை எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை வந்து நிறுத்தலாம். இது வந்து பரிகாரங்கள், அதாவது ரெமெடி. நம்ம ஹாரோஸ்கோப்பில் உள்ள ஸ்ட்ரென்த்து வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறது, அது பர்சனல் ஹாரோஸ்கோப்புடைய ஒரு கன்சல்டேஷன் தான் அப்படி பண்ண முடியும். இந்த பொது பலனில் ஒரு பேசிக்காக என்னென்ன கிரகங்கள் நகர்ந்து அதோடைய நன்மைகள் தீமைகள் என்றால் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். என்ன ஜெம்ஸ்டோன் நம்ம பயன்படுத்தி, என்ன ருத்ராட்சா பயன்படுத்தி, எதுவாக இருந்தாலுமே நம்ம தனியாக ஒரு சார்ட்டில் பார்க்கும்போது தான். ஏன்னா மேஷ ராசிக்குன்னு இப்போ என்ன கோரல் யூஸ் பண்ணுங்கள், இல்லை எல்லோ சஃபியர் போடுங்கன்னு ஒரு பொது பலன். பட் பர்சனல் சார்ட்டில் எந்த கிரகம் யோகமாக நல்லா இருக்குது, ஸ்கோர் பண்ணியிருக்கு, அதை எப்படி நம்ம வந்து பயன்படுத்தலாம், இதெல்லாம் தான் டீட்டெயிலாக பார்க்குறது. இதை தவிர நீங்கள் வந்து மாதந்தோறும் இந்த ராசி பலனை பார்த்துட்ருக்குறீங்க. இப்போது நம்ம வந்து லக்னத்தை பேஸ் பண்ணி என்ன திசை இருந்தால் என்ன பலனோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், அதையும் கண்டினியூவாக பாருங்கள், உங்களுக்கு நல்ல கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. ஒருவேளை உங்களுக்கு கன்சல்டேஷன் தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியுற நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை செலக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாவோ இல்லை காலாவோ பண்ணி என்னை ரீச் பண்ணலாம். பை ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள், இந்த குரு பெயர்ச்சி பலன்களை நான் ரொம்ப ஷார்ட்டாக ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்தெந்த ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கொடுக்க போகுது. மேஷ ராசி முதல்ல எடுத்துங்க. அதுக்கு முன்னாடி குரு எப்போ பெயர்ச்சி அடைகிறார், நவம்பர் மாதத்தில் விருச்சிக ராசியிலேருந்து தனுசு ராசிக்கு குரு வந்து இடம்பெயர்றார். ஸோ விருச்சிக ராசியிலேருந்து இந்த தனுசு ராசிக்கு குரு இடம்பெயரும் பொழுது என்னென்ன நன்மைகளை கொடுக்கும். பொதுவாகவே தனுசு ராசிக்கு குருவுடைய சொந்த வீடு,
அவருடைய வீட்டிலே அவர் இடம் பெயரும்போது இன்னும் பலம் அதிகம். மேஷ ராசி 9 குரு, ஓடி போனவனுக்கு 9 குரு. இப்போ குரு வந்து ஒரு ராசிக்கு 9 இடத்துல வந்தால் அவங்களுக்கு பாக்கியமான அதிர்ஷ்டமான ஒரு பலனை கொடுக்கும். அவங்க வேலையில் மாற்றம் வேணும்னாலும் சரி, திருமணம் அல்லது நோய்களிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனை தீர்றது, பிள்ளைங்களுடைய எதிர்காலம், இதை நினச்சி என்ன மாதிரியான முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சிக்கு ஒரு சுபமான ஒரு அனுகிரகமான ஒரு பலன் கொடுக்கறது தான் குரு 9. ஸோ